بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தின் அருளினால் இவ்விடத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மார்க்கத்துடைய பரக்கத்தினாலே எமக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் உருவாக்கி பரஸ்பரத்தை ஏற்படுத்தி அந்த மார்க்கத்தை சரியான முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற ஆசை உணர்வோடு இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த நாட்டிலே வெள்ளிக்கிழமை, அதுவும் இந்த காலை நேரம் என்பது எத்தனையோ சகோதரர்களுக்கு இந்த நேரம் அறியாது. காலையிலே இந்த நேரம் என்பது அதிகமானவர்களுக்கு நடுநிசியாக இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு இந்த நேரம் நடுநிசி. சில சகோதரர்களிடத்திலே கூறியிருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை காலை என்பது எங்களுக்கு தெரியாது, இந்த நாட்டில் சிவப்பா கருப்பான்னு கூட தெரியாது. எத்தனை வருஷமாக தெரியாது? 15 வருஷமாக இருக்கிறேன், 20 வருஷமாக இருக்கேன், எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மெஷினை போன்றும் அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், நான் கூறக்கூடிய சில கூட்டிலே இருந்து உங்களிடத்தில் சில வினாக்களை கேட்பேன், அதற்கான பரிசுகளையும் நானே உங்களுக்கு வழங்குவேன் இன்ஷா அல்லாஹ். இல்மு ஷரஈ என்பது, மார்க்க அறிவு என்பது ஒரு மகத்தான ஒரு அறிவு. இந்த இல்மு ஷரஈ மார்க்க அறிவுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. எதுவுமே உலகத்திலே இந்த இல்மு ஷரஈக்கு கிடையாது, இதுக்கு நிகராக எதுவும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கே அருள்குடையாக இறுதி நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பும்போது, நபியாக அனுப்பும்போது முதலாவதாக அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கிய வசனம் இக்ரா, கற்றுக்கொள், வாசித்துக்கொள். முதலாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், படி, இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக். முதலாவதே அல்லாஹ் கராத், அந்த படிக்கின்ற வார்த்தையை கொண்டு தான் அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்றான். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் படைத்திருக்கின்ற படைப்புகளில் முதலாவது கலமை படைத்திருக்கிறான், பேனாவை படைத்திருக்கின்றான், எழுதுகோலை. எழுதுகோலை எதற்கு படைத்தான்? எழுதுகோலை எது, அதனால் என்ன செய்ய முடியும்? கல்வி, கல்விக்கு மிக உறுதுணையானது, பிரதானமானது எழுதுகோல். அல்லாஹ் அதனை முதலாவது படைக்கிறான். அங்கே அல்லாஹ் கலமை படைக்கிறான். அதே நபிக்கு பெரிய ஒரு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். மகத்தான ஒரு விஷயம், உலகம் அழியும் வரைக்கும் மக்கள் செயல்படுத்த வேண்டிய அந்த நுபுவத், அதை கொடுக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதை குர்ஆன் இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், கற்றுக்கொள். இந்த இல்மு ஷரஈ இருக்கின்றது மிஃப்தாஹுன் மஅரிஃபத்தில் இபாதா, நாம் செய்கின்ற வணக்கங்களை அறியக்கூடிய ஒரு சாவி, ஒரு திறவுகோல். நாம் எத்தனை வணக்கங்கள் செய்கின்றோமே, இந்த வணக்கங்களுடைய, இந்த வணக்கங்களை அறிந்து கொள்வதற்குரிய சாவி. வ கபூலிகா, நாம் செய்கின்ற வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த திறவுகள் அவசியமாக இருக்கின்றது. இப்போ எத்தனை வணக்கங்கள் செய்கிறோம், இந்த இடத்துல கண்முழிச்சு உட்கார்ந்துருக்கிறோம், சிரமப்பட்டிருக்கிறோம், பல சிரமங்களை மேற்கொள்கிறோம். நேற்று கூட ஒரு சகோதரர் சொல்கிறார், 3 நாளாக இதுக்கு உள்ளிருந்தே நாங்கள் புழுத்து பேய்த்தோம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரையலாதா, ஏன் இருக்கிறோம்? இதனால் கிடைக்கக்கூடிய பெருமதி விசாலமானது. அந்த பெருமதியை ஆசை வச்சு தான் பொறுக்கிறோம். சபூர், கஷ்டம் எல்லாம் சுமந்து கொள்ளும். எதுக்கு? இதனால் கிடைக்கக்கூடிய பெருமதி மேலானது. அப்போ இந்த இபாதத்துக்களை அறிந்து கொள்ளக்கூடிய திறவுகோல் இல்மு ஷரஈ, இந்த மார்க்க அறிவாக இருக்கின்றது. இந்த இபாதத்துக்களை எப்படி செய்தால் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானோ அந்த வழிமுறைக்குரிய திறவுகோல் இந்த இல்மு ஷரஈ, இந்த மார்க்க அறிவாக இருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
ஒரு மனிதன் ஒரு வணக்கம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஒரு வணக்கம் செய்யணும் என்றா ரெண்டு நிபந்தனைகள் இருக்கணும்னு சொல்கிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன சொன்னால், ஐயக்கூன ஹாலிசன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு தூய்மையான முறையிலே அந்த வணக்கத்தை செய்யணும். இது எல்லாராலும் மேலும் அல்லாஹ்வுக்காக தூய்மையாக செய்கிறதென்பது அதுக்கு முழுமையான ஒரு கல்வி, முழுமையான ஒரு இது இல்லை. அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அவன் மனசால் ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய விஷயம். மனதால் அவன் யாருக்கும் பெருமைக்கோ புகழுக்கும் இல்லாமல் நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், தனிமையிலோ ரகசியத்திலேயோ நடுநிசையில் எறும்பி தொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் இஹ்லாஸை ஏற்படுத்தக்கூடும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த விஷயத்தின் பக்கம் எல்லாரும் தேவையுள்ளதாக இருக்கிறார்கள், ஆனால் அதை அவங்க ஏற்படுத்தி கொள்ளும். ஐயக்கூனல் அமலு அலா சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையிலே ஒரு வணக்கத்தை செய்து காட்டினார்களோ அந்த வழிமுறையில் தான் அந்த வணக்கம் செய்யணும். இதை அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலான்னு கூறுகிறார்கள். அப்போ முதலாவது விஷயம் இஹ்லாஸ் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமாக உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் இரண்டாவது விஷயம் இருக்குதே, கமா அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறையிலே செய்வது அது அவசியமாக இருக்கின்றது. அந்த வழிமுறை தான் இல்மு ஷரா, மார்க்கத்தின் அறிவு என்பது அந்த வழிமுறை தான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவர்களை படைத்ததுக்கு முன் அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லமல் ஆதமல் அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதலாவது அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். முதலாவது என்ன செய்கிறான், அல்லமல் ஆதம, ஆதமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். முதலாவது அல்லாஹ் கல்வியைத்தான் புகட்டுகின்றான். தௌபாவிலே, சூரத்துல் தௌபாவிலே 122வது வசனத்திலே ஒரு வசனம் வருகின்றது, ஃபலவுனா நஃபரும் மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாஇஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுதிரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹி இலைஹும் லஅல்லஹும் யஹ்தரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறும்பொழுது இதனுடைய கருத்து என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாமியத்துக்காக ஒரு ஜிஹாத், ஒரு போராட்டத்துக்கு ஒரு கூட்டம் போகுது, ஒரு சமூகத்திலேருந்து ஒரு கூட்டம் போகுது. அப்படி போகும்போது இந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், எல்லாருமே போகிறதல்ல. ஒரு ஜிஹாதுக்கு போகும்போதும் கூட அல்லாஹ்வுடைய இஸ்லாத்துக்காக போராடும் போது கூட எல்லாரும் போகிறதில்லை, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் போவாங்க. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அந்த உங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்திலுமிருந்து ஒரு குழு இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், லியதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்திலே அவர்கள் அறிஞர்களாக, மார்க்கத்தை அவர்கள் கற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இருந்துட்டு என்ன செய்வார்கள், யுத்தத்துக்கு போயிருக்கிறார்களே அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தால் இவர்கள் கற்ற மார்க்கத்தை அவர்களுக்கு படித்து கொடுப்பார்கள். லியுதிரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம், அவர்கள் திரும்பி வந்தால், அந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட போனார்களே அவர்கள் திரும்பி வந்தால் அவர்களுக்கு இங்கே இருந்தவர்கள் படித்து கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நம்ம இந்த வசனத்தில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், நம்முடைய கணிப்பிலே ஜிஹாது என்பது ஒரு பெரிய அமல், உண்மையும் அதுதான். தன்னுடைய உயிர், தன்னுடைய உயிரே அர்ப்பணிக்க போகக்கூடிய ஒரு ஜிஹாது என்பது ஒரு வணக்கம். தான் திரும்பி வருவேனான்னு சொல்ல முடியாது, யுத்தத்துக்காக சென்று விட்டோம் என்றால் புதமுருகு காட்டி ஓடக்கூடாது, திரும்பி வரக்கூடாது அந்த யுத்தம் முடியாத வரை, அல்லது நபியுடைய ஏவல் இருக்க வேண்டும் நாம் திரும்பி போவோம் என்று. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை, சொத்தை, தன்னுடைய வாழ்க்கை இழந்து அல்லாஹ்வுக்காக முன்னுக்கு தன்னுடைய உயிரே அர்ப்பணிக்க போயிருக்கார். அப்படி போன கூட்டம் திரும்பி வந்தா, இங்கே இருக்கிற கூட்டம் இந்த மார்க்கத்தை படித்து அந்த மக்களுக்கு படித்து கொடுக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் இருந்து நாம் என்ன விளைவிக்கணும் சொன்னால், ஜிஹாதுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு படித்து கொடுக்கணும் சொல்லப்படும் என்றிருந்தால், உயிரே அர்ப்பணித்து போனவர்களுக்கு படித்து கொடுக்கணும் சொல்லப்படும் என்று சொன்னால், இந்த இல்மு ஷரைக்கு எவ்வளவு முக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், யார் இல்மை கற்றுக்கொள்ள நோக்கிலே செல்கிறானோ அவன் சொர்க்கத்துடைய வழியிலே செல்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அந்த ஹதீஸின் தொடரிலே கூறுகிறார்கள்,
இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக முயற்சிப்பவர்கள் மீது, தேடுபவர்கள் மீது வானவர்கள் அவருடைய சிறைகளை எல்லாம் விரிக்கின்றார்கள், சிறைகளை விரிக்கின்றார்கள். வ இன்னலில் ஆலம், வ இன்னலில் ஆலிம், ஒரு ஆலிமுக்கு, ஒரு கற்றவனுக்காக வானத்திலையும் பூமியிலையும் இருக்கின்ற உயிரினங்கள் அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்றது, அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்றது. எந்த அளவுக்கு நீரிலே இருக்கின்றதே, கடலில், கடலில் தண்ணீரிலே வாழுகின்ற உயிரினங்கள் கூட அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்றது, அவனுடைய மாஃபிரத்துக்காக பிரார்த்தனை செய்கின்றது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களில் கற்றவனும் கற்றாதவனுக்கு எப்படி வித்தியாசம் என்று சொன்னால், கற்றவன் சந்திரனை போன்றென்றால் கற்காதவர்கள் நட்சத்திரங்களுக்கும், கற்காதவர்களுக்கு நட்சத்திரங்களை உதாரணம் காட்டி சந்திரன் எவ்வளவு வெளிச்சமாக, எவ்வளவு விசாலமாக ஒளியாக இருக்கின்றதோ அதுதான் உங்களில் கற்றவருக்கும் கற்றாதவருக்கும் வித்தியாசம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். சுஃபியான் இப்னு உயைனா என்று சொல்லக்கூடிய அறிஞர் சுஃபியான் இப்னு உயைனா, அவரிடத்தில் கேட்கின்றார்கள் இல்முடைய சிறப்பை பற்றி, கல்வியுடைய மகிமை என்ன, அதோடைய சிறப்பு என்ன. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அலம் தஸ்ம, நீங்க கேட்கலையா, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் கற்றுக்கொள், அறிந்து கொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்பதை கற்றுக்கொள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஏகத்துவத்தை, தான் ஒருவன், தான் இலாஹ் என்று அதை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் முதலாவதாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தை ஃபஅலம், கற்றுக்கொள். அதற்கு பிறகுதான் வஸ்தஃபிர் லிதம்பிக், உன்னுடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிக்கொள். அப்போ முதலாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், கற்றுக்கொள் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபிலே, தன்னுடைய புகாரி கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது பாபுல் இல்ம் என்று ஆரம்பிக்கிறார்கள். இல்ம், கல்வியை பற்ற முதலாவது ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு இமாம்களும் வித்தியாசமான முறையிலே கிதாபுகள் ஆரம்பிப்பார்கள். சில இமாம்கள் நீயத்துடைய ஹதீஸ்களை கொண்டு ஆரம்பிப்பார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு வணக்கத்திலே முக்கியம் நீயத், அதனால் நீயத்தை கொண்டு ஆரம்பிப்போம். சிலர் வந்து தஹாரத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள், சுத்தம், ஒரு வணக்கத்துக்கு மெயின் சுத்தம், அதனால் சுத்தத்தை கொண்டு ஆரம்பிப்போம். இன்னும் சிலர் வஹியை கொண்டு ஆரம்பிப்பார்கள், அல்லாஹ்வுடைய வஹிதான் மார்க்கத்துக்கு மிக முக்கியம், அதனால் வஹியை கொண்டு ஆரம்பிப்போம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பாபுல் இல் என்று போட்டிருக்கிறார்கள், கல்வி. அப்போ கல்வி, அதுக்கு பிறகு என்ன இருக்கின்றது, அல் கவுலு அல் அமலு, செயலும் சொல்லும் இருக்கின்றது. ஆனால் அதற்கு முந்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபுல் இல்ம், இல்ம் என்றதை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏன், அந்த அளவுக்கு இந்த இல்முக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மார்க்க அறிவு இருக்கின்றதே, இது ஒரு ஒளி, நூறுன், அல் இல்மு நூறுன், இந்த மார்க்க ஒளி, இல்மு ஷரா இருக்கின்றதே, இது ஒரு நூர், ஒரு ஒளி. எப்படியான ஒளி, அந்தரங்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒளி. தன்னுடைய கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்குது, நம்முடைய பார்வைகளுக்கு ஒரு ஒளி இருக்கின்றது. இந்த ஒளி எப்படி என்று சொன்னால், வெளிரங்கமான விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெளிரங்கமான விடயங்களை தன்னுடைய ஒளியை மாத்திரம் போதாது, இன்னும் ஒரு ஒளியை சேர்த்துத்தான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இரவில் நம்ம போகிறோம், இரவில் போகும்போது நம்ம பார்க்க முடியாது. அப்போ இன்னும் ஒரு ஒளி வரும் பொழுது நம்முடைய கண் பார்வை சேர்ந்து பார்க்குது, சுயமாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த இல்ம், இல்மு ஷரை இருக்கின்றது, இது ஒரு ஒளி. இது யாரிடத்தில் இருக்கின்றதோ அவருடைய உள்ளத்துக்கு ஒரு ஒளி ஏற்படுகின்றது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான், ஃபஇன்னஹா லா தஅமல் அபுசார் வலாக்கின் தஅமல் குலூப் அல்லத்தி ஃபி சுதூர். ஃபஇன்னஹா லா தஅமல் அபுசார், பார்வைகள் குருடாக மாட்டாது, வலாக்கின் தஅமல் குலூபு அல்லத்தி ஃபி சுதூர், அவருடைய உள்ளங்களிலே இருக்கின்ற இதயம் இருக்கின்றது, நம்முடைய நெஞ்சிலே இருக்கின்ற அந்த உள்ளம் அவை குருடாகின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய விஷயங்களை சொல்லப்படும் பொழுதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கூறப்படும் பொழுதோ, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை சொல்லப்படும் பொழுது மனிதன் மறுக்கின்றான், உண்மை என்று தெரிகின்றது மறுக்கின்றான். என்ன அர்த்தம், அவனுடைய உள்ளத்திலே அந்த ஒளி இல்லை, உள்ளத்திலே இருக்கின்ற பார்வை அந்த மனிதனுக்கு இல்லை, அதனால் அவனுக்கு அது விளங்குதில்லை. இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு அத்தியாயத்திலே கூறும் பொழுது, அஃபமன் யஅலம்
அன்னமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்கல் ஹக் கமன் ஹு ஆமா. அறிய மாட்டார்களா, தெரிந்து கொள்ள மாட்டார்களா? அல்லாஹ் உங்கள் மீது உன்மீது அல்லாஹ்வுடைய உண்மையான வேதம் உண்மையான மார்க்கம் இறக்கப்படும் பொழுது அவர்கள் குருடானவர்களை போன்று இருக்கின்றார்களே. என்ன அர்த்தம்? அவர்களுக்கு தெரியும், ஆனால் அந்த உள்ளத்திலே அந்த ஒளி இல்லை. எப்படி கண்ணுடைய பார்வை இருந்தால் பார்த்தால் ஒரு பதீகி ஒரு உண்மையானதை ஒத்துக்கொள்கின்றோமோ ஏற்றுக்கொள்கின்றோமோ, அதே போல் அந்த உள்ளத்திலே அந்த நூர் இல்லாதனால் ஒளி இல்லாதனால் அது அவரை ஒற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். எனவே இல்மு ஷரை மார்க்க அறிவு என்பது ஒளி என்பது அது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அந்த ஒளியுடைய வெளிச்சம் உள்ளத்திலிருந்து வெளியாகக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அதே போன்று இல்மு ஷரை இருந்தால் தான் அல்லாஹ்வை பயப்படலாம். அல்லாஹ்வுடைய பயம் எப்படி வரும்? இல்மு ஷரை இருந்தால் தான் வரும். மார்க்கத்துடைய அறிவு இருந்தால்தான் அல்லாஹ்வை பயப்படலாம். எப்படி? மனிதன் என்ற அமைப்பிலே ஒரு தவறு நடந்துச்சு, ஒரு தவறு நாங்கள் செஞ்சிட்டோம். மனிதன் என்ற அமைப்பிலே எவ்வளவு படித்தாலும் சரி, எவ்வளோ அறிஞ்சாலும் சரி, ஒருத்தரை பற்றி புறம் பேசியிருப்போம், ஒருத்தரை பற்றி அலாய்பலாய் பேசியிருப்போம், ஒருத்தரை கிண்டு அடிச்சிருப்போம், ஒருத்தரை அவதூறு செஞ்சுருப்போம், நாலு பேரோட சேர்ந்து கேலி செஞ்சு சிரிச்சிருப்போம், ஏதோ ஒரு வகையில் தவறு செஞ்சிட்டோம். அந்த தவறிலிருந்து மீள்றதற்கு பரிகாரம் தேவை. அது எப்படி தெரியும்? படித்தா தான் தெரியும். அப்போ இல்மு ஷரை இருந்தால் தான் அதில் இருந்து மீள்வதற்குரிய வழி என்ன என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிகில் உலமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் அதில் யார் பயப்படுவார்கள்? அறிஞர்கள் தான் பயப்படுவார்கள். அறிஞர்கள் தான் பயப்படுவார்கள். எப்படி பயப்படுவார்கள்? மனிதன் என்ற அமைப்பிலே தவறுகளை இடம்பெற்றாலும் அந்த தவறிலே இருந்து விடுபடுவதற்கும் நிரபராதி ஆகுவதற்கும் அவனிடத்திலே மார்க்க அறிவு இருக்க வேண்டும். மார்க்க அறிவு இருந்தால் தான் அதில் இருந்து நிரபராதி ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். என்ன கட்டளை? ரப்பி ஜிதுனி இல்மா, ரப்பி ஜிதுனி இல்மா, யா அல்லாஹ் இல்மால் எனக்கு அதிகப்படுத்துவாய் நபியே பிரார்த்தியுங்கள். இமாம் குர்த்துபி ரஹ்மஹுல்லாஹ் கூறும் பொழுது கூறுகிறார்கள், ஃபலௌ கான ஷைஊன் அஷ்ரஃபு மினல் இல்மி லஅமரல்லாஹு தஆலா நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயஸ்அலஹுல் மஸீத மின்ஹு. இமாம் குர்த்துபி கூறும்போது கூறுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த இல்மு ஷரை இந்த இல்மை விட மேலானதாக ஒன்று இருந்தால் அந்த தன்னுடைய நபிக்கு அதை கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருப்பான். தன்னுடைய நபிக்கு இந்த இல்மை விட மேலானதாக ஒன்று இருந்தன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்திருப்பான்? அதை கேட்க சொல்லியிருப்பான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரப்பி இஸ்னி இல்மா, இல்மை அதிகரிப்பாயாக. எனவே அல்லாஹ்விடத்தில் உயர்வு இல்முக்கு இருக்கின்றது. அந்த உயர்வை தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் கேட்கச் சொல்கிறான். அப்போ உயர்வு. இப்னு உயைனா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத்து இறங்கினத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் வரைக்கும் அவனுடைய இல்மு கூடிக்கிட்டே தான் இருந்துச்சான். நம்ம யோசிக்கணும், இந்த ஆயத்து இறங்கினத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் வரைக்கும் அவனுடைய இல்மை கூட்டிக்கிட்டே தான் இருந்தாங்களாம். இந்த ஆயத்தை அமுல்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. அப்போ எந்த அளவு படிச்சிருக்காங்க? நம்ம யோசிக்கணும். ஒரு நபி அல்லாஹ் எத்தனை விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் பிரத்யோகமாக சில இல்முகளை கொடுத்திருக்கிறான், சில இல்ஹாமியத்தை கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய வசனம் வந்ததுக்கு பின்னால் அவன் மௌத்தாகும் வரைக்கும் அவனுடைய இல்மு கூடிக்கிட்டே தான் இருந்தது, ஒரு நாளும் குறைஞ்சதே இல்லை என்று இப்னு உயைனா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்து கூறுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஹாலாத்துகள் எப்படி இருக்கு? நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு ஊருக்கு ஒரு மூலையை வச்சுக்கிறது, அந்த மூலையை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செஞ்சுக்கிறது. எப்படின்னா ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருப்பார், அவருக்கு 50 வயசாயிருக்கும். 50 வயசாயிருந்தால் ஒரு 5-4 புள்ள பெற்றிருப்பார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் புள்ள குறைச்சின்னு அசரத்தில் போவார். அசரத் புள்ள கிடச்சிக்கு நான் என்ன செய்யணும்? எத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்சு? 20 வருஷம் கல்யாணம் முடிச்சு. எத்தனாவது புள்ள? 4வது புள்ள. போயிட்டு இதுக்கு என்ன செய்யணும், இதில் எப்படி பேர் வைக்கணும், இது என்ன மார்க்கத்தில் என்ன இருக்குது, மற்ற விஷயம் எல்லாம் அவர் செஞ்சுக்குவார். ஒரு கல்யாணம் நடத்தணுமா, எந்த ஹோட்டலில் புக் பண்ணணும், அதை எப்படி செய்யணும், யார் எந்தெந்த கேமராமேனை கூப்பிடணும், எந்தெந்த ஹோட்டலில் அதெல்லாம் செஞ்சிருவார். எப்படி கார்டு அடிக்கணும், எப்படி ஆக்களை வெல்கம் பண்ணணும், எல்லாம் தெரியும். ஆனால் இந்த மார்க்க விஷயம் இருக்குதே, இதை மட்டும் இந்த அஜரத்தான் சொல்லணும். இன்னொரு செஞ்சல் நோன்பு வந்துச்சு, நான் குறைக்க சொல்லலை, நம்முடைய பலவீனம் இப்படி இருக்குது, நம்ம ஆக்கள் வரும், அஜரத் எப்படி நோன்பு பிடிக்கிறது,
எத்தனை வருஷம் பிடிச்சிக்கிங்க? நான் 45 வருஷம் நோன்பு பிடிச்சிக்கேன். அப்போ என்னத்துக்கு இப்போ இருக்கீங்க? இப்போயும் சொல்லணும். அவர் நம்ம யோசிக்கணும். 45 வருஷம் நோன்பு பிடிச்சிப்பார், 46 வருஷம் வந்தாலும் அவருக்கு எப்படி நோன்பு பிடிச்சிங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு நேரம் வந்துட்டு அதை எப்படி இப்போ சொல்லிட்டிருக்கணும். ஆனால் அந்த 45 வருஷத்தில் எத்தனையும் அவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய வேலை செஞ்சிருப்பார், அதெல்லாம் அவர் சுயமாக செய்வார். ஆனால் இதை மட்டும் கேட்டு செய்வார். எதுக்கு கேட்குறேன்னு சொன்னால் மனசில் அது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன போட அந்த எல்மு ஷரை நூறுன் அது ஒரு ஒலி, அந்த ஒலி அவருடைய உள்ளத்தில் இல்லை. அவர் என்ன நினைக்கார்? தேவையில்லை, நமக்கு இந்த வம்புலே நம்ம போயிடக்கூடாது, எப்பப்போ தேவுதோ அப்பப்போ கேட்டு. அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த ஆக்கள்கிட்ட போய் கேட்க வேண்டியது, செய்ய வேண்டியது உற்றணும். உண்மையிலே சகோதரர்களே, நம்முடைய ஹாலாத் நம்மள ஒரு முஸ்லீம், நாம் ஒரு இஸ்லாமியர், சொர்க்கத்தை நாடி செயல்படக்கூடியவர், மார்க்கத்துடைய அறிவு நம்முடைய உள்ளத்தில் எவ்வளோ இருக்கின்றதை கேட்கணும். இதை நம்ம யோசிக்கணும். இப்படி தான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, வருஷம் செய்கின்ற சில வணக்கங்கள் இருக்கின்றது, இப்போ ஒன்றும் தேவையில்லை. நேற்று என்னுடைய கேள்வியை நிறைய பேர் கேட்டோம், தொழுகையை பற்றி கேட்டோம். நாமெல்லாம் எத்தனை வருஷம் தொழுகிறோம்? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சிறு பயத்திலேருந்து நம்ம தொழுகிறோம். ஆனால் இன்னுமே அந்த தொழுகையில் பூரணமான ஒரு சந்தேகம் இல்லாமல் தொழக்கும் நிலையில் நம்ம இல்லையே. இன்னும் சந்தேகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த இல்முல நம்ம குறை வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் போனாராம் செக் பண்ணுறதுக்கு. அப்போ ஸ்கூல் பிரின்சிபல் என்ன செஞ்சிருக்கிறாரு, இன்றைக்கு கொஞ்சம் பலவீனமான பிள்ளைகள், கொஞ்சம் படிப்பில் அறகுறை எல்லாரையும் யாரும் வந்துடப்படாது ஸ்கூலுக்கு, எல்லோரும் போயிருங்க. எல்லாரையும் 5 ரூபா 10 ரூபா கொடுத்து யார் ஸ்கூலுக்கு வந்துடாங்க போயிருங்க. அப்போ சூப்பர்வைசர் போகிறார் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஏடின்னு சொல்லுவோம், போயிட்டு ஒரு பிள்ளை எழுப்புறார். எழுப்பின பிள்ளை அது அறகுறை பிள்ளை, கேட்குறாரு கேள்வி ஒன்று கேட்குறாரு, ராமனின் வில்லை களவெடுத்தது யார்? பையன் பதில் சொல்கிறான், நான் அடுக்கலை சார். உடனே அந்த வகுப்புக்கு பொறுப்பான சேரை கூப்பிடுவாங்க, ராமனின் வில்லை களவெடுத்து யார்னு கேட்டேன், அவன் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் சொன்னாலும் சார் அவன் எடுத்துருக்க மாட்டான் சார், அப்படியானாலும் இல்லை அவன். உடனே ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டார், பிரின்சிபல் வாங்க. பிரின்சிபலை கூப்பிட்டு கேட்டாங்க, பையன்கிட்ட கேள்வி கேட்டேன், ராமனின் வில்லை களவெடுத்தது யார், அவன் எடுக்கலைன்ட்டான். வகுப்பாசிரியர்கிட்ட கேட்டேன், அவர் சொல்ல அவன் நல்ல பையன் எடுக்க மாட்டேன்றார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இதை ஏன் இவ்வளோ பிரச்சனைப்படுத்துறீங்க? ஒரு அம்பை வாங்கி வச்சுட்டு வம்பை முடிப்போமே, ஒரு வில்லை வாங்கி வச்சுட்டு விஷயத்தை முடிப்போமே, இதை பிரச்சனைப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு சில விஷயங்கள் சில பத்திரிகைகளை நம்ம படிக்கிறோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், படித்து கொடுப்பவர்கள்டிருந்தும் அதை கேட்பவர்கள்டிருந்தும் சந்தர்ப்பத்துக்கு தேவையான அந்தந்த மாகோலில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த இல்முல குறைபாடு இருக்குது. இப்போ நாம் எல்லாரும் அன்றாடம் தொழுகிறோம், அன்றாடம் அல்லாஹ் பயப்படுறோம், அன்றாடம் சில அகலாக்களை நம்ம வெளிப்படுத்துகிறோம், சில சுண்ணாக்களை செய்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? குறைபாடு இருக்குது. இன்னும் சரியான தியாகம், அந்த தெளிவான ஒரு நிலையில் நம்ம இல்லை. காரணம் என்ன சொன்னால், அந்த இல்மு ஷரை உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நூறு அங்கே இல்லை. அதனால தான் இப்போ எனக்கு 50 வயசு, ஒரு 10 வயசில் நோன்பு பிடிக்கேன், 40 வருஷம் நோன்பு பிடிச்சிக்கேன், எல்லாம் நோன்பை கபுல் செய்யணும். ஆனால் இன்னும் அதில் வந்து கேட்க, அடுத்த வருஷம் நோன்பு வரும்போது சொல்லுவாங்க, பிற எப்போ பார்க்கலாம், எத்தனை மணிக்கு அது தெரியும், சஹர் எப்படி வைக்கலாம், 2 மணி வைக்கலாமா, 12 மணி திண்டு படுக்கலாமா, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்க வேணான்னு சொல்லலை, நம்முடைய பலவீனத்தை பிடிக்கும். எனவே அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், ஜிதில் இல்ம், இல்மை நீ அதிகரிப்பாயாக. அந்த இல்ம அதிகரிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி அல்லாஹ் ரப்பி ஸ்தினி இல்மா, அல்லாஹ்ட்ட கேளு, ரப்பே இல்மை கூட்டி கொடு. இதோட ஒரு பெருமதியான இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்லிப்பான், அதை கேளுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க அதை சொல்லலை. அதே போன்று இல்மு இருக்குது, இந்த இல்மு ஷரா இருக்குது, இது வந்து ஜிஹாதை விட சிறந்தது, ஜிஹாதை விட இதுக்கு சிறப்பு கூட இருக்கின்றது. எப்படி அல் ஜிஹாத் என்ன, எப்படியான ஜிஹாது? ஜிஹாதை விட சிறந்தது, அவ்வளோ முக்கியமான இந்த இல்மு. எப்படின்னு சொன்னால், இப்போ காஃபிர்களும் இருக்கிறார்கள், முனாஃபிக்கங்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், போராட செல்கிறான். போராட செல்லும் பொழுது அது காஃபிர்களுக்கு தான் சேர்ந்ததாகும், காஃபிரோட போய் ஃபைட் பண்ணலாம், முனாஃபிக்கோட ஃபைட் பண்ண இயலாதே. ஏன்னா அவன் முஸ்லீமோடு இருக்கிறான், முஸ்லீம் போல நடிக்கிறான், முஸ்லீம்களுக்கு உதவி செய்கிறத போல நடிக்கிறான், யுத்தங்கள் வரும்போது முஸ்லீம்களோட பக்கம் இருந்துக்கிறான். அப்போ எப்படி அவர் போராடுறது, அவருக்கு எப்படி வாகனத்தை வெட்டுறது? முன்சப்பில் தொழுகிறான், முன்னுக்கு இருக்கிறான், செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவனோட போராடுறன்னு சொன்னால் அது எல்மு ஷரா இருக்கணும். அப்போ காஃபிரோட போராடுறதுக்கு போராட்டம் மட்டும் போதும், ஆனால் முனாஃபிக்கோட போராடுறன்னு சொன்னால் போராட்டத்தோட எல்மு ஷரா இருக்கணும். அல் ஹுஜ்ஜத்து வல் பயானு, தெளிவான ஆதாரத்தையும் தெளிவான உபதேசத்தையும் முன்னெடுத்து வைக்கணும். அப்படி வச்சேன்னு சொன்னால் தான் அவனோட போராடலாம். அப்போ ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஜிஹாத் என்பது இது எல்மு சம்பந்தப்பட்டதுதான். மார்க்கத்தை சரியாக கற்று மற்றவர்களை சொல்லக்கூடியதான் ஜிஹாதுல் அக்பர், பெரிய ஜிஹாத் என்று சொல்லக்கூடியதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய அதிகாரத்தாலோ தன்னுடைய நாவினாலோ தன்னுடைய கையினாலோ போராடுவதை விட ஹுஜ்ஜத் ஆதாரத்தையும் வல் பயான் தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையும் முன்வைப்போம் என்றிருந்தால் இது அந்த ஜிஹாதை விட மேலான ஒரு விஷயமாக ஒரு அம்சமாக ஒரு அமலாக இருக்கின்றது என்பதை இதிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இமாம் இப்னு கையீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஜிஹாத் என்பது அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூறுகின்றான், வலவு ஷிஇனா லபஅஸ்னா ஃபி குல்லி கரியத்தின் ஃபி குல்லி கரியத்தின் நதீரன் ஃபலா துதில் காஃபிரீன வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. இந்த வசனத்திலே கடைசியிலே ஜிஹாதன் கபீரான்னு சொல்ல பெரிய ஜிஹாத் எல்லாம் சொல்கிறான். அப்போ அது என்ன ஜிஹாத், பெரிய ஜிஹாதுன்னு என்ன, அஞ்சு அடி வாலில் யுத்தம் செய்யும்போது பத்து அடி வாலை வச்சு செய்கிறதா, அல்லது சொட்கன்னை விட்டு போட்டு T56 எடுத்து செய்கிறதா, பெரிய ஜிஹாதுனா என்ன, அல்லது காலத்தை நீட்டி செய்கிறதா, ஒரு நாள் செய்கிற யுத்தத்தை ஒரு மூணு நாள் செய்கிறதா. அப்போ அறிஞர்கள் கூறும்போது சொல்கிறார்கள், இந்த ஜிஹாதன் கபீர்னு சொன்னது இருக்குது ஜிஹாதன் லஹு பில் குர்ஆன், குர்ஆனுடைய அறிவு என்று சொல்கிறார்கள், குர்ஆனுடைய அறிவு. இந்த குர்ஆனுடைய அறிவு இருந்தால்தான் முனாஃபிக்கோட போராடலாம், முனாஃபிக்கு எடுத்து சொல்லலாம். முனாஃபிக்குனா தெரியுதானே, முஸ்லீமை போல இருக்கிறது முஸ்லீம் இல்லை, முஸ்லீமை போல நடிச்சுக்கிறது, முஸ்லீம்களுடைய வைபவங்களில் கலந்து கொள்வது, முஸ்லீம்களுடைய ஒத்துழைப்பை போல இருக்கிறது, மறைமுகமாக முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்து கொள்வது. உள்ளத்திலே அந்த எல்மு ஷரோட ஒளி அவனுக்கு இல்லை, ஈமானுடைய ஒளி அவனுக்கு இல்லை, அப்படியானது தான் முனாஃபிக்கு. அப்போ அவனோட போராடும் பொழுது அவனோட போராடையலா, அவன் கூட நம்மளோட இருக்கான், முன்சாஃபில் இருக்கிறான், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்கிறான், வாய் நாவினால் சொல்கிறான், உள்ளத்தில் வருதில்லை. அப்போ அவனோட போராடுறது எப்படி போராடுறது, எப்படி வாழறது வெட்டுறது, எப்படி ஜிஹாத் செய்ய முடியாது. அப்போ அதனால் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஃபஹாதல் ஜிஹாது லஹும் பில் குர்ஆன், அவர்களோடு போராடுறதா இருந்தால் அல் குர்ஆனோடு தான் போராடணும், அதுதான் எல்மு ஷரியாக இருக்கின்றது என்று அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். மேலும் எல்மு ஷரை மார்க்க அறிவு என்பது நான் கூறியது போன்று ஜிஹாதை விட மேலானதுன்னு சொன்னேன், ஜிஹாதை விட மேலானது. அப்போ அல்லாஹ்வுடைய பாதை சில வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ சபீலில்லாஹ்னு கூறுகிறான், அல்லாஹ்வுடைய பாதை. அப்போ நிறைய பேர் அல்லாஹ்வுடைய பாதை நாம் என்ன விளங்கிட்டோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுறது. அது மூன்று விஷயங்கள் இருக்கின்றது. ஃபீ சபீலில்லாஹ் என்பது ஹியல் ஜிஹாத், அது போராட்டமும் தான். ஓ தலபுல் எல்மு, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தேடுதல், தலபுல் எல்மி கல்வியை தேடுதல், அதுவும் ஒரு போராட்டம். வதாவத்துல் ஹல்க் பிஹி இலல்லாஹ், ஹல்கை அல்லாஹ்வுடைய படைப்பை அழைப்பது அல்லாஹ்வின் பக்கம், இது மூன்றும் ஜிஹாது தான். அல்லாஹ்வுடைய பாதை சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய பாதை என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய பாதை என்றால் ஜிஹாத் என்பது ஒன்று, கல்வியை தேடுதல் ரெண்டு, மூன்றாவது படைப்பை அல்லாஹ்வும் பக்கம் அழைப்பது, இதுவும் ஃபீ சபீல் தான் என்று கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், என்ன கூறுகிறார்கள், மஞ்சா மஸ்ஜிதி ஹாதா லம் யாத்திஹி இல்லா லி கைரின் யதஅல்லமஹு அவ் யுஅல்லிமஹு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார் அந்த ஹதீஸை, என்னுடைய பள்ளிவாசலுக்கு யார் வாராரோ வாரவர் லம் யஅதிஹி இல்லா லி கைரின், ஒரு நலவுக்கு தான் வரணும், சும்மா வரப்படாது, இல்லா லி கைரின், ஏதாவது ஒரு நலவு கைரோடு தான் வரணும். அந்த கைர் என்னென்று அடுத்து அவர்களை சொல்லிக்கிட்டார்கள், யதஅல்லமுஹு அவ் யுஅல்லிமுஹு, ஒன்று அவர் கற்றுக்கொள்ளணும் அல்லது அவர் கற்றுக் கொடுக்கணும், ஒன்று என்ன செய்யணும், அவர் கற்றுக்கொள்ளணும் அல்லது அவர் கற்றுக் கொடுக்கணும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும் என்று சொல்லி சொல்லக்கூடார்கள். அந்த ஹதீஸுடைய தொடரிலே கூறுகிறார்கள், அப்படி அவர் செஞ்சிட்டாருன்னு வைங்க, ஒன்று வந்தார் ஒரு கயிறோடு வாராரு, ஒருத்தர் கற்றுக் கொடுக்கார்,
அல்ல கற்றுக்கொள்கிறார். அப்படி அவர் செய்வார் என்றால் ஃபிமன்சிலத்தில் முஜாஹித் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட்டம் செய்கிறானே அவனுடைய அந்தஸ்தில் அந்த மனுஷன் ஆயிடுறார். அப்போ கல்விக்கு அல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நம்ம லேசாக சொல்கிறோம் போராட்டம் ஜிஹாத் என்பது, நம்ம லேசாக போராட்டம் பதில் யுத்தம் அந்த யுத்தம் இந்த யுத்தம் லேசாக சொல்லிடுறோம். ஆனால் நமக்கு இந்த மூணு நாள் இன்னும் தங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு 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 அஞ்சு அவர் அல்லாஹ்வுக்காக ஒரு இடத்துல உட்கார்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நேரத்தை ஒதுக்கிற நமக்கு கஷ்டம்டா. ஜிஹாத் என்பது தன்னுடைய நேரம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய ஆசா பாசங்கள்லாம் இழந்து, தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய உயிரை முன்வைத்துத்தான் போகக்கூடிய காரியம். அந்த அமலுக்கு நிகராக்கின்றார்கள் இந்த இல்மு ஷரையை. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அந்த ஹதீஸில் கூறுகிறார்கள், ஒமன் ஜாஹு லிகைரி தாலிக், சில பேர் பள்ளிக்கு வரார்கள் சொல்லுகிறார்கள் யார் வேறு நோக்கத்தில், ஒமன் ஜாஹு லிகைரி தாலிக், இது அல்லாத வேறு நோக்கத்துக்கு வந்தால் யாராவது வருகிறார் என்றால் ஃபஹுவபி மன்சிலத்தில் ரஜுல், ஒரு மனிதனை உதாரணம் காட்டுகிறார்கள். எப்படி இன்னத்துடைய பொருளை பார்த்துட்டு இருக்காரு அவரை போலன்னு கூறுகிறார்கள். எந்தொரு இலா மதாஇ கைரிகி, இன்னொரு ஆள்ற பொருள்களை சாமான பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவரை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இது நிறைய இருக்குது, இதை நம்ம பார்க்கலாம். வர வேண்டியது பள்ளிவாசலுக்கு ஒரு ஒரு ஓரத்தில் உட்கார வேண்டியது, ஜும்மாக்கு வருவாங்க நம்ம மக்கள் ஃபுட்போட்டில் லாஸ்ட் டைமில் வாரது, முன்னுக்கு போய் உட்காரதும் இல்லை, முன்சப்பு தேவையும் இல்லை, ஒட்டவ மரத்து கொடுத்த நன்மை தேவையும் இல்லை, வெள்ளிக்கிழமை துவா ஏற்றுக்கொள்ளப்பட தேவையும் இல்லை, பீடியை பற்றி சிகரெட்டை பற்றி வெத்திலையை போட்டு ஓரத்தில் உட்காந்துக்கிது. இந்த பகுதியில் இல்லாட்டி நம்ம ஊர் ஏரியாவில் இருக்குது, உட்காந்துருக்கு ஃபுட்போட்டில் இருக்குது உட்காந்து. எப்போ பள்ளிக்கு ருக்கு ரெண்டாவது ருக்கு முடியுது வந்து சேர்ந்துடுறது, ரெண்டாவது ருக்குவில் சேர்ந்தால் தானே அதுக்கு அதை தாண்டிட்டால் ஜும்மா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரே டக்குன்னு படார் படார் ரெண்டு அடி அடிச்சு சேர்ந்தாச்சு. இப்போ இவங்க வந்து என்ன செய்கிறது, உட்காந்துட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு அவனுக்கிட்ட அந்த வாகனம் இருக்கு, இவனுக்கிட்ட இந்த வாகனம் இருக்கு, இது சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இந்த பள்ளியோடு அந்த பள்ளி நல்லா இருக்குது. இதை தர சொல்ல சொன்னாங்க, ஒமன் ஜாஹூலி கைரு தாலிக், இந்த இம்மா ஒன்று படிச்சுக்கணும் அல்லது படித்து கொடுக்கணும், இந்த ரெண்டும் இல்லாமல் மொத்தம் மாறானே இந்த வேலை. இப்படி வந்து எந்த ஒரு மத்தா அல் கயிறு அடுத்தவனுடைய இதை பற்றி பார்த்து பார்க்கறது இவனை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏசு ஸல்லல்லாஹு அலைஹி உதாரணம் சொன்னார்கள், என்ன நன்மை இருக்குது அடுத்த ஆள்றதை பார்த்து, அவருக்கு வாகனம் இருக்குங்க, அவருக்கு வயல் இருக்குது, அவருக்கு ஊடு இருக்குது, அதை பற்றி பார்க்குறது நல்லா இருக்குது, அதுக்கு வடிவமைக்கிறது, இதுக்கு இத்தனை லட்சம் செலவாயிருக்குன்ற ஒரு இவங்களாக கட் பண்ண, இவங்கள்ட்ட யார் கேட்டது, இவங்கள்ட்ட யாராவது கேட்டதா இது இதில் கெப்பாசிட்டி எவ்வளோ, இவனுக்கு என்ன இருக்குது, இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் யார் கேட்டது, இவங்களாக பேசிக்கிறது, இவங்களாக பேசிக்கிறது. சில பேர் அழகாக உடுத்து போவாங்க ரோட்டில், அழகாக உடுத்து போவாங்க. பொதுவாக வந்து அழகாக நம்ம எப்பயும் இஸ்லாம் வந்து சுத்தத்தை விரும்புது, அழகாக விரும்பு, மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் நம்ம உடுத்து போகணும். சில பேர் மற்றவங்களுக்காக தான் உடுத்து போகிறது, மற்றவங்களுக்காக உடுத்து போகிறது, நல்லா பார்த்துக்கிட்டு எல்லாம் போ ஏன்னு கேட்டால் அடுத்தால் பார்த்துடும். அப்போ அவனுக்காக கொடுக்கல, அவன் நான் நல்லா இருக்கின்றதுக்காக கொடுக்கல, எது கொடுக்குறான் மற்றவன் பார்த்துருவான் சரி. அப்படி தான் ஒருத்தர் நல்லா அழகாக உடுத்து போனாராம், போகும்போது ஒருத்தர் பார்த்து ரொம்ப சிரிச்சிருக்கார், ஒரு பொண்ணுன்னு வைங்களை சிரிச்சிருக்கார். இவர்கிட்ட போய் நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சிங்க, என்ன பிடிச்சிருச்சியான்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, அவனோட முகத்தில் சுண்ணாம்பு இருக்கு அதுதான் சிரிச்சேன்டார். புரிஞ்சா, இவர் வந்து அழகாக உடுத்துட்டு போனார், போனோடனே ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சிருச்சு. இவர் என்ன நினச்சிட்டார், ஆஹா நம்மளை பிடிச்சிருச்சு, நம்ம நீட்டாக டிப் டொப்பாக போகிறோம் தானேன்னு. கிட்ட போய் என்ன பிடிச்சிருச்சா, ஒரு சொத்தையில் சுண்ணாம்பு இருக்கு அதுக்கு தான் சிரிச்சது அப்படின்னு சொன்னார். அவன் பொதுவாக வந்து அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக, அடுத்தவங்களுக்கு பா 6000 மார்க்கம் தடை செய்யுது. இந்த ஹதீஸில் நம்ம விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பள்ளி வாயிலுக்கு வாராக்கள் ஒரு ஹைருக்கு அவர்னு சொன்னார்கள். அந்த ஹைர் என்னது, அவர் படிச்சுக்கணும் அல்ல படித்து கொடுக்கணும், அடுத்தவன் பொருளை பற்றி பேசுகிறதுக்கோ அதை பார்த்து ரசிக்கிறதுக்கோ இங்கே வரக்கூடாது, அவனை போல தான் இவனுக்கு உருவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு ஹதீஸ் தான், மை யுரிதுல்லாஹு பி ஹைரன் இஃபக்கஹு ஃபித்தீன். இந்த ஹதீஸ் யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே ஃபக்கீஹ் ஆக்குகின்றான், மார்க்கத்திலே ஒரு அறிவுள்ளவனாக, ஒரு அறிஞராக, ஒரு ஃபக்கீஹாக ஆக்குகின்றான். இது வந்து அல்லாஹ் கொடுக்குற ஒரு கிஃப்ட். யார் மார்க்கத்தை படிக்கிறாங்களோ, யார் மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கின்ற அல்லாஹ் கொடுக்குற ஒரு சமராஜ், அதனுடைய பலன் தான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற கிஃப்ட். யார் யாரை எல்லாம் நாடுகிறானோ, யாரை எல்லாம் விரும்புகிறானோ, அவங்களுக்கு மார்க்கத்திலே ஒரு அறிஞராக, மார்க்கத்தை தெரிந்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குகின்றான். அப்போ அல்லாஹ் ஒரு கிஃப்டை நமக்கு கொடுக்கின்றான். எதனூடாக? இந்த மார்க்கத்தினூடாக. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறும்பொழுது கூறுகிறார்கள், லா யுரீதுல்லாஹ் யா லா யுரீதுல்லாஹு பி கைரன் லா யஃபக்கி ஃபித்தீன். யாரை அல்லாஹு தஆலா நாடலையோ அவனுக்கு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், மார்க்கத்திலே உள்ள அறிவை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், மார்க்கத்துல அறிவை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இப்போ நாங்களும் நீங்களும் இந்த இதில் முத்தாவ உதவியாக இருக்கக்கூடிய நம் அனைவரும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே, ஒரு ஆர்வத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம், முடியுமான அளவு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஹதீஸை நாங்கள் அமுல்படுத்துகின்றோம். சமராத்துல இல்ம், இல்மினால் கிடைக்கக்கூடிய அந்த கனி, அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பெருமதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த சமராத் ஒரு அந்த பெருமதியை அல்லாஹ் கொடுக்கணும். எது? ஃபகீஹ், ஒரு அறிஞராக அல்லாஹ் ஆக்குகின்றான். அப்போ மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்றால், அல்லாஹ் நம்மளை நாடுகின்றான், அல்லாஹ் நம்மளை நாடுகின்றான், அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சில சகோதரர்கள் இபாதத்து செய்வதிலே முக்கியமாக இருப்பார்கள். இபாதத்து செய்வதிலே, தொழுவது இது செய்வது எல்லாத்திலும் முக்கியமாக இருப்பார்கள். இல்மை படிப்பதிலே சோம்பலாக இருப்பார்கள். மார்க்கத்தை படித்து கொள்வதில் சோம்பலாக இருப்பார்கள், அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இபாத சீரத்தில் கியாமுலையில் விடிய விடிய தொலை சொன்னாலும் தொழுவார்கள். அதிகமான சுண்ணாவான நோன்புகளையும் பிடிப்பார்கள், இதுக்குர்கள் அதுக்கார்கள் குர்ஆன் நிறைய செய்வார்கள். ஆனால் மார்க்கத்தை படிக்கக்கூடிய விஷயத்தில் குறையுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ எப்போ நமக்கு இபாதத்தில் ஆர்வம் வரும்னு சொன்னால், அந்த இபாதத்தை பற்றியான அறிவு நமக்கு இருக்கணும். அல் இல்மு முகத்தமுன அலல் இபாதத்தி, இபாதத்தை விட இல்முக்கு நம்மகிட்ட முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அதனால் சில எங்களுடைய உஸ்தாதுமார்கள் கூட அந்த நேரத்தில் சொல்வார்கள், சுன்னத்து தொழிலை விட்டுட்டு படிந்துவார்கள், சுன்னத்து தொழிலை விட்டுட்டு படி. ஆனால் நம்ம இன்றைக்கி மாற்றிட்டோம், சுன்னத்து தொழிலும் படிக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு இந்த பல்ல பயா நடக்குது, நம்ம சில நேரம் பார்க்கலாம், சில பேர் அந்த பயானை பொருட்படுத்த மாட்டார்கள், டக்குன்னு வா குஷுவோடு தொழுவார், குஷு குதுவோட தக்குவாவோட தக்பீர் கட்டி தொழுவார்கள். அப்படியே ஒரு பயான் நடக்குது, அது நாலு விஷயத்து கேட்போம் கிடையாது. இல்லை நம்ம மற்றப்பான்னு நினச்சிக்கோம், அவன் என்ன கொள்கை, அவன் எந்த பார்ட்டி, அவன் எந்த டீமில் இருக்கான், அதை பார்த்து விட்டுடுறது. அவன் என்ன தச்சனாலும் கேட்குறது இல்லை, எந்த கேப்டன் சொன்னால் தான் நான் கேட்பேன், எந்த டீமில் உள்ள ஆக்கள் சொன்னால் தான் நான் கேட்பேன், மற்ற இவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது ஆகப்பெரிய மோசமான ஒரு விசேஷம். ஒருத்தன் அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்கிறான், நம்ம அதை உள்வாங்கணும், என்ன சொல்கிறார், எது சொல்கிறார் கேட்கணும், சரியானதா, நமக்கு சந்தேகமாக இருக்கா, இது பிள்ளையாக இருக்குமா, நமக்கு உடன்பட்டவங்கள்ட்ட கேட்கணும். இப்படி இடத்த ஒரு பயான் கேட்டால் இது எப்படி அது, இப்படி ஒரு விஷயம் சொன்னால் இது எப்படி அது, அதை நம்ம கேட்கணும். இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ என்ன செய்கிறோம், ஒரு பள்ளி வாயிலையோ ஒரு மதரசாவிலேயோ இப்படியான ஒரு வைபவத்திலேயோ ஒரு நிகழ்வு நடக்கின்றது, ஒரு பிரசங்கம் நடக்கின்றது என்று சொன்னால் அந்த பிரசங்கத்தை நாம் அவமதிக்கும். சிலர் எல்லாரும் இல்லை, இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அதை விட்டுட்டு போய் குர்ஆன் ஓதுவோம், அதை விட்டுட்டு போய் சுன்னத் தொழுவோம், அப்படி அல்ல. அந்த இபாதத்தை விட இது மேலானது, இல்முக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஃபஇன்ன ஃபதலன் ஃபி இல்மின் கைரு மின் ஃபதலி மின் இபாதத்தின், வணக்கத்தால் கிடைக்கின்ற சிறப்பை விட இல்மால் கிடைக்கின்ற சிறப்பு இருக்கின்றதே அது மேலானது என்று சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். வணக்கத்தால் கிடைக்கின்ற சிறப்பை விட இல்மு கல்வியால் கிடைக்குதே அது மேலானது என்று சுஃபியானி சௌரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு இல்முக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்க இல்முக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக பெருமதியான விஷயங்களை நமக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து வைக்கின்றார். இதனுடைய மகிமை நமக்கு விளங்குதில்லை, இதனுடைய மகிமை நமக்கு விளங்குதில்லை. நம்முடைய இதனுடைய இதுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த இதுக்காக கொடுக்கின்ற அந்த அவன் கொடுக்கின்ற கிஃப்ட், அவன் கொடுக்கின்ற அந்த வெகுமதி நமக்கு விளங்குதில்லை, நமக்கு அதனுடைய பெருமதி விளங்குதில்லை. சஹாபாக்கள் விளங்கினார்கள், சஹாபாக்களுக்கு அதனுடைய சுவை இருந்தது. அதனால தான் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன் கண் குருடு, எல்லாருக்கும் தெரியும் அபசவத்த வல்லாஹ்வுடைய ஆயத்திலே வருகின்ற அந்த சம்பவம். இப்னு மக்தூம் கண் குருடு, தெரியாது, ரசூலுல்லாஹியுடைய சபைக்கு வரும்போது நான் சொல்லுவார், யா ரசூலுல்லாஹ் அல்லிம்னி மிம்மா அல்லமக அல்லாஹ்,
அல்லாஹ் உங்களுக்கு எதனை கற்றுக் கொடுத்தானோ அதை எனக்கும் கற்றுக் கொடுங்க. அதை எனக்கும் கற்றுக் கொடுங்க. யார் சொல்றா? ஒரு கண் தெரியாத சஹாபி. இன்றைக்கு நம்ம இடத்துல யாராவது ஒரு கண் தெரியாத ஒரு ஆள் அப்படி வந்து கேட்பாரா? கண் தெரியாதால விடுங்க. நம்ம ஞானத்தோடு அறிவோடு பார்வையோடு இருக்கிறோம். நாம் ஒரு ஷேகை சந்திக்கிறோம், அவரை போய் சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்போம். சரி நான் போப்புறேன், எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. கேட்போமா? கேட்க மாட்டோம். எப்படி நல்லா இருக்க எல்லாம் விசாரிப்போம், துனியாவுடைய காரியம் எல்லாத்தையும் விசாரிப்போம், எல்லாம் கேட்போம், இதை மட்டும் கேட்க மாட்டோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அப்படியாக நாமளாக சிலருக்கு சிலதை சொல்லிக் கொடுக்க விரும்பினாலும் கூட இந்த ஆள்கிட்ட வந்தாலே இதான் பம்பு, அவரை பயான ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு ஒரு வெறுப்பு நமக்கு இருக்கின்றது. எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நூறு இல்மு ஷரயிக்கு இருக்கின்ற நூறு அந்த ஒளி உள்ளத்தில் இருந்தால் இப்படியான நிகழ்வு நமக்கு வராது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை கற்றவங்களை எங்கே வச்சிருக்கிறான்றதுக்கு இந்த வசனத்தை நான் கூறுகின்றேன். ஷஹித அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிக்கத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ் எங்கே அந்த ஸ்தானத்தை, அந்த மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்றவங்களுக்கு எங்கே அந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. அல்லாஹ் அல்லாஹ் தான், அல்லாஹ் இறைவன், அல்லாஹ் தான் நமது இரட்சகன் என்பதுக்கு யார் தெரியுமா சாக்கி? அல்லாஹ் சாக்கி. ரெண்டாவது யார் தெரியுமா? வானவர்கள் மலக்குமார் சாக்கி. மூணாவது யார் தெரியுமா? இந்த மார்க்கத்தை படித்தவர். யோசிக்கணும், அல்லாஹு தஆலா ஏழு வானங்கள், ஏழு பூமிகள், இவ்வளோ ஜீவராசிகள், கடை தரையிலும் கடலிலும் இவ்வளோ படைப்புகளை எல்லாம் படைத்து, ரப்புல் ஆலமீன் இவ்வளவையும் படைத்து பராமரித்து இவைகளுக்கெல்லாம் இலா ரட்சகன் அல்லாஹ். இதுக்கு யார் சாக்கி? முதலாவது அல்லாஹ் சாக்கி, ரெண்டாவது வானவர்கள் சாக்கி, மூணாவது இல்மை படித்தவர்கள் சாக்கி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு கொடுக்கின்றார். பாருங்கள் சகோதரர்களே, எந்த அளவுக்கெல்லாம் உயர்த்தி வச்சுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நம்ம சாக்கியா? அல்லாஹ்வுக்கு நம்ம சாக்கியா? அல்லாஹ் அல்லாஹ் தான், ரப்பு தான் என்பதற்கு யார் சாக்கி? நாம சாக்கி. அல்லாஹ் எங்கே வச்சிருக்கான் இந்த இல்மை கொண்டு என்பதை நாங்கள் விளைவிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்முடையவர்களை புகழாக கூறுகிறான். இந்த இல்மு ஷரை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து கூறுகிறான். எப்படி கூறுகிறான்? பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபி சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம் வமா அஜுஹது பி ஆயாத்னா இல்லல் ஜாலிமூன். இந்த இல்ம், இந்த மார்க்கத்துடைய அறிவு, இல்மு ஷரை யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட, அவங்கள பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அத்தாட்சிகள், ஆதாரங்கள் யார்கிட்ட இருக்கு? ஊத்துல் இல்முகிட்ட தான் இருக்குது. யார் இல்ம படித்தாங்களோ அவங்கள்ட்ட இருக்குது. எப்படி? அல்லாஹ் பல் ஆயாத்துன் பையினாத்துன், தெளிவான ஆதாரங்கள், அத்தாட்சிகள், ஃபி சுதூர் அல்லதீன ஊத்துல் இல்ம், யார் கல்வி கல்விமான்களாக இருக்கிறார்களோ, இல்மு ஷரையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்களிலே இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். எப்படி? அல்லாஹ் எங்கே வச்சிருக்கிறான்? இதனுடைய பெருமை நமக்கு தெரியவில்லை, இதனுடைய வெகுமதி நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் நம்மளை எங்கே தூக்கி வச்சிருக்கிறான், நாம் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தர் எப்படி வாரம் ஊரில் யார், நான் யாரும் கோயிக்கூடாது, மேக்சிமம் ஊரில் யாருக்கு வேலை தெரியாதோ அந்த காலம் தான் சவுதிக்கு வராது. எங்கள் தாய்ஃபிலாம் நிறைய அப்படி தான் இருக்கும், ஊரில் வேலை கிடைக்காட்டி சாட்டி இங்கே வாரம். எப்படி வந்து சாதாரண டிப்ளமா முடிச்சுட்டு வர முஹந்திஸ் ஆகிடுறார். மாஷா அல்லாஹ் பார்க்குறோம், வண்டியே ஓட்ட தெரியலை. இப்போ வண்டியே பறக்க விட்டால் பறந்துடுவார் அந்த மாதிரி ஓட்டுறாங்க. வண்டி எந்த மாதிரின்னு தெரியாது. ஒரு ஆள் வந்தார், ஒயில் எங்கே ஊற்றுறேன்னு கே, சொக்கட்டுக்குள்ளே ஊற்றுறேன்டார். ஒவ்வொரு வண்டியில் சொக்கட்டுக்கு அதுக்குள்ளே ஊற்றுறேன்டார். இன்றைக்கு அவர் வண்டி ஓட்டுறார். கம்ப்யூட்டர் எதுன்னு தெரியாது, மானிட்டர் தான் கம்ப்யூட்டர்னு சொல்கிற கூட்டம் இருக்குது. அந்த அளவுக்கு தான் அந்த அறிவு இருக்குது. அதுக்கு பிறகு இதுக்கு சிபியு வேறு, இது டெஸ்க்டாப் வேறு, இதுக்கு மவுஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் மாஷா எல்லாம் தெரியும். அப்போ தொழில்நுட்ப ரீதியாக இவ்வளோ கஷ்டம். சில பேர் சும்மா காரபாயின் வந்து லிஃப்ட் என்ஜினியர் சரி பாய் சிரிக்கார் ஆர்னு சொல்கிறேன்னு லிஃப்ட் என்ஜினியர். ஆனால் அலிப்பே செல்ல கூப்பிட்டா பயப்படுறாரு, நான் பெருங்க படிக்கிறேன். எங்கே ஆறு மாடிக்கு லிஃப்ட் ஓட்ட வைக்கிறீங்களே, எங்கே இந்த அலிப்பே படிக்கிறது பயப்படுறீங்க? வருதே இல்லை அசரத், வருதே இல்லை. ஒரு நாளைக்கு வர ஒன்பது நாளைக்கு வரமாட்டார், ஏன்னா வருதே இல்லை. லிஃப்ட்டு ஓடுதாங்க? ஆமாம் ஓடுது. எங்கே இந்த அலிப்பே வருது இல்லை?
ஏன்னா எவ்வளவுக்கு இங்க வந்து மாஷாலா நம்ம மாக்கள் அல்ஹம்துலில்லா அவங்க அல்லாஹு தஆலா நல்ல சரசதர் ஆக்கியிருக்கிறான். எவ்வளவு விஷயங்களை படிச்சுட்டாங்க. ஒரு வார்த்தையுமே தெரிய அரபி நம்மளை விட வேகமாக பேசுகிறாங்க. எப்படியோ வேகமாக பேசுகிறாங்க, விஷயங்களை சாதிக்கிறாங்க, இவ்வளவுலாம் செய்கிறாங்க. ஆனால் வாங்க கொஞ்சம் ஓதுங்கண்டா வராத சரி. இன்னமும் நாங்கள் சந்திர மண்டலத்துக்கு அங்காள போயிட்டு படிச்சுட்டு வந்த மாதிரி, அதுக்கு அங்காள போய் எத்தனையோ வருஷம் தவம் இருந்து படிச்சுட்டு வந்த அந்த படிக்க போகிற இடையில தவறி விழுந்து பயப்படுற மாதிரி பயப்படுறாங்க மாக்கள். இந்த குர்ஆன் அல்லாஹ் குர்ஆனை லேசின்றான். இந்த குர்ஆனை படிங்க, இந்த குர்ஆனை உங்கள் உள்ளத்தில் வைங்க, பாலடைஞ்சதை வீடாக உங்கள் உள்ளத்தை மாற்றாதீங்க. அல்லாஹ் எவ்வளோ சொல்கிறான். ஆனால் மாஷா அல்லாஹ் இந்த நாட்டில் வந்து எவ்வளோ தொழில்நுட்பங்கள் நம்ம மாக்கள் படிச்சிருக்கிறோம், நம்ம மாக்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனை கொஞ்சம் படிங்க வாங்கினுச்சுன்னா வருதில்லை. அப்படி இல்லை சகோதரர்களே, தாகம் வந்துட்டு செய்ய ஆசைன்னு வந்துட்டு வைங்க லேசாக வந்துடும். எத்தனையோ பேர் தாய்ஃபில் நாங்கள் குர்ஆனை பாடமாக்குறதுக்குன்னு இதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம், ஒரு ஜிசுவை பாடமாக்குறது. மாஷா அல்லான்னு சில பேர் பாடமாக்கி முடித்தாங்க. சில சகோதரர்கள் எந்த டச்சும் இல்லாதவர்கள் ஒரே மூச்சில் ஜிசு அம்மையை ஓதி காட்டுறாங்க. தஜ்வீத் சட்டத்தோடு சில பேர் ஓதி காட்டினாங்க. தாகம் ஆரம்பத்தில் பயந்தாங்க, எப்படி பாடமாக்குறது, இத்தனை இவ்வளோ பக்கம் இருக்குது, இத்தனை பக்கம் இருக்குது, இது எப்படி பாடமாக்குறது. ஆசையை ஊட்டி ஆர்வம் ஊட்டி செய்யும்போது ஒரு 100 பேருக்கு ஆர்வம் ஊட்டினா ஒரு 10 பேருடைய நத்தீஜா தான் கிடைக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அல்லாஹ் இல்மு ஷரை லேசாக வைத்திருக்கிறான். இந்த இல்மு ஷரையை நாங்கள் படிச்சிட்டோம்னா இதனுடைய பரக்கத்து எங்களுக்கு வேறையாக இருக்கின்றது, இதனுடைய பரக்கத்து நமக்கு வேறையாக இருக்கின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இல்மு ஷரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு சாக்கி ஆக்குற அளவுக்கு இந்த இல்மு ஷரையை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். எனவே அதே போன்றுதான் மார்க்கம் இந்த இல்மு ஷரையை படிக்கிறது என்பது, இதுக்கு நம்ம சில தியாகங்களை செய்ய வேண்டும், கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும், நேரங்களை ஒதுக்க வேண்டும், நேரங்களை ஒதுக்கி அதற்காக கொஞ்சம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையிலே ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது கேளுங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஏதாவது கேளுங்க படிச்சுக்கிங்க. அப்போ சில ஒரு சஹாபி கேட்டார், ரசூல் என்னென்ன உதவி சொல்கிறாங்க, மார்க்கத்தை சஹாபாக்கள் படித்து கொடுக்கணும்ண்டு. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சஹாபி கேட்காரு, எங்களோட வாப்பா யாருன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டார். அப்போ ரசூலா சொன்னாங்க, உங்கள் வாப்பா என்னாருன்னு சொன்னாங்க. இப்போ ரசூலா கோபம் வருது, என்னத்தை கேட்க சொல்கிறேன், என்னத்தை கேட்குறாங்க. அப்போ இன்னொரு சஹாபி கேட்குறாரு, என்னுடைய வாப்பா யாருன்னு சொல்லுவீங்களா. அதுக்கு ரசூலா ஒன்றை வாப்பன்ற சொன்னால் சரியாக தான் சொல்கிறாங்க, இவருக்கும் சரி இவருக்கும் சொல்லி சொல்லலாம். மூணாவது இன்னொரு ஆள் கேட்டு, என்னுடைய வாப்பா யாருன்னு கேட்டோடனே ரசூலா சரியாக சொன்னாங்க, ஒரு சரியாக சொன்னாங்க. இன்னொரு நாலாவது ஆள், சில இடத்துல மூணாவதோட முடியுது, சில இடத்துல நாலாவதோட முடியுது. நாலாவது ஆள் கேட்குறாரு, யார் ரசூலுல்லா என்னுடைய வாப்பா யாருன்னு சொல்லுவீங்க. ரசூலுல்லா சரியாக சொல்லிட்டாங்க, ஆனால் அவர் விபச்சாரத்தில் பிறந்திருக்கார். இஸ்லாத்துக்கு முதல் அவர் சொல்கிற வாப்பா வேற, ரசூலா சொன்ன வாப்பா வேற. ரசூலா சொன்னது தான் சரி, அவர் நினச்சிக்கிறது பிழை. இப்போ மாட்டிக்கிட்டாரா, இப்போ ரசூலா கோவம் கூடுது. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரொம்ப கோவப்படுறேன், இதையா கேட்க சொல்கிறேன், மார்க்கத்தை படிச்சுக்கன்னு கேட்கணும், எங்கள் அப்பா யார்டா கேட்க சொல்லிக்கு. இப்போ அப்போ ரசூலா கோவம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாராங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாராங்க. எப்படி வாராங்க, நல்ல வெண்மையாக உடுத்து, நல்ல அழகான முறையில் உடுத்து, பிரயாணத்துடைய களைப்பு தெரியாமல் ஒரு சரியான அழகான ஒரு நல்ல ஒரு தோட்டத்தில் வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்றாங்க. எப்படி உட்கார்றாங்க, தன்னுடைய காலை அவருடைய காலோட சேர்த்து அப்படி வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து கேள்வி கேட்காங்க, அக்பர்னி அல் ஈமான், அக்பர்னி அல் இஸ்லாம், அக்பர்னி அல் எஹ்சான், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள், ஈமானை பற்றி சொல்லுங்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் கேட்காங்க. கேட்க ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க, இப்படி நடக்கு உரையாட நடக்குது. எதுக்கு இப்படி நான் இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு முஅல்லிம், ஒரு கற்றுக் கொடுப்பவரும் ஒரு முத்தஅல்லிம், கற்றுக்கொள்வர் எப்படி இருக்கணும் என்ற ஒழுக்கத்தை ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறார்கள். அப்போ இவர் போ அந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை போய் யாருன்னு பாருங்கன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு போகிறாங்க பார்க்குறதுக்கு, ஆள் போயிட்டு அவங்களுக்கு ஆள் போயிட்டு. பொதுவாக ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் திஹைத்துல் கல்பியுடைய தோட்டத்தில் வருவாங்க.
ஆனால் அன்றைக்கு எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் வேறொரு தோட்டத்தில் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ வெண்மையாக உடுத்து பிரயாணத்துடைய எந்த டயரும் இல்லாமல் சஹாபாக்களுக்கெல்லாம் அதிசயம். ஒரு தூரத்துலேருந்து வந்தால் அலுப்பரிக்கும், டயர்டு இருக்கும், புழுது பற்றிக்கும், இப்படிலாம் இருக்குமே, அப்படி எதுவுமே இல்லையே, திடீர்னு வந்தார் எங்கே? அப்போ தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்துள்ளார் ஜிப்ரீல். எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்போ மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பதும் பணிவு, பொறுமை, அதே போல் நீண்ட காலங்கள், இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இடத்துல கற்றுக் கொடுக்கிறவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய மரியாதைகள், கௌரவம், இவைகள் எல்லாம் இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் வந்து இலகுவானது, ஆனால் கற்றுக்கொள்கிற முறைகளும் இலகுவானது. எப்போ இலகுவாகும்? தனக்கு ஆசை ஏற்படும் என்றிருந்தால் அது இலகுவாகிவிடும். எப்போ நமக்கு ஆசை ஏற்படலையோ அப்போ அது இலகுவாகாது, கடினமாக தான் இருக்குது. லிஃப்ட்டை ஓட்டுவோம், அலிப்பே படி கஷ்டமாக இருக்கும். ஃப்ளைட்டில் வேலை செய்வோம், ஃப்ளைட்டை ஓட்டலாம், அலிப்பை சொல்கிறது கஷ்டமாக இருக்கு. ஏன்? தாகம் இல்லை. அந்த காலத்திலிருந்தே அப்படி பயம் தாட்டி போட்டாங்க. இந்த ஹரக்கத்து இல்லாமல் படிக்கிறது எப்படி, அது எப்படி படிக்கிறதுன்னு அப்படியே ஒரு கண்ணை பிறட்டு சொன்ன உடனே நம்மளும் பயந்துட்டோம். ஆஹா, வராது, வரவே மாட்டாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு ஆயிடும். அப்படி இல்லை சகோதரர்களே, இந்த எல்ம் ஷரை இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு எல். இந்த நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொடுத்திருந்தான். எனவே அந்த எல்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கு, பொதுவாக இருக்கின்றான். ஏனைய மதங்களை போன்று புத்தர் புதுஹாமுதுர் இருக்கிற மாதிரி அவர் வச்சு அவர் தான் எல்லாம் செய்கிறது, ஏனே இந்துக்கள்டே பூசாரி அவர் தான் எல்லாம் செய்கிறது, அப்படி அல்ல. அல்லாஹ் மார்க்கத்தை இஸ்லாமிய அமைப்பிலே பரவலாக்கியிருக்கிறான், எல்லாருமே படித்து கொள்ளலாம். அதைத்தான் இர்ஃபா அல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ரெண்டு வகையில் உயர்வாக்குறான், ரெண்டு வகையில் உயர்வாக்குறான். முதலாவது உயர்வு என்னென்னு சொன்னால் ஈமான், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டதுனால அது ஒரு உயர்வு. ரெண்டாவது உயர்வு எதனால் சொன்னால் ரஃப் அன் ஆமன் மஅல் முஃமினீன் லிஅன்னஹும் ரஸ்ல் முஃமினீன், மூமிங்களுடைய தளபதியாகிற அளவுக்கு இரண்டாவது ஒரு அந்தஸ்தே அல்ல உருவாக்குறான். எதனால்? அந்த எந்த ஈமானை கொண்டு அல்லாஹ் உயர்த்தி ஆக்கினானோ அந்த ஈமானுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதனால். அதனால்தான் எர்ஃபவுல்லா அல்லாஹ் உயர்த்துகிறான், அல்லதீன ஆமனு மின்கும் உங்களிலே ஈமான் கொண்டவர்களை அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்வு இருக்கின்றது. வஊத்துல் எல்மி, யார்கிட்ட இல்மு இருக்கோ, இல்மு ஷரா இருக்குதோ அவர்களுக்கு ரெண்டாவது உயர்வு. அப்போ ஈமான் கொண்டா மாத்திரம் ஒரு உயர்வு. அப்போ அதோட சேர்த்து நம்ம மார்க்கத்தை படிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு உயர்வு இருக்கின்றது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போன்று சகோதரர்களே, இல்மு ஷரையை நாங்கள் படிச்சிட்டோம் வைங்க, அல்லது ஒரு ஆளுக்கு படித்து கொடுத்துட்டோம், நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நம்ம செய்யணும். நாம் எல்லாம் பெரும்பாலும் வெளிநாடுகளே வாழ்கின்றவர்கள், அதிகமானவர்கள் வறுமை கோட்டிலையும் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், எனவே தான தர்மம் செய்வதற்கெல்லாம் கஷ்டப்படவர்கள், நமக்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள், லா யன்கத்தியுல் அமலுல் ஆலிம் பிமௌத்திஹி, ஒரு ஆலிமுடைய மௌத்தை கொண்டு மௌத்தாவதுனால அவன் அமல் எல்லாம் போயிடாது, அது நிற்கும். நாம் மௌத்தாயினாலும் நம்முடைய அமல் நிற்கும். மூன்று விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ், அதிலே ஒன்று தான் இல்முன் யுந்தஃபோ பிஹி, நாம் ஒரு கல்வியை கற்றிருக்கிறோம், அந்த கல்வியை கொண்டு நம்ம அமல் செய்கிறோம், பிறருக்கு கற்றுக் கொடுக்குறோம், அந்த கற்றுக் கொடுக்குறோம், அவன் அமல் செய்கிறான், நாம் கற்ற அந்த உதவினால் அவன் இன்னொருத்தனை கற்றுக் கொடுக்குறான், அவன் அமல் செய்கிறான், தவறான ஹராமான விடயங்களை தவிர்த்துக்கிறான், அதே போன்று அவன் இன்னொருத்தனை கற்றுக் கொடுக்குறான். அப்போ நம்முடைய இல்மி மௌத்தாகாது. மௌத்தாகுமா? மௌத்தாகாது. நம்ம மௌத்தாகிடுவோம். பல ஆண்டு காலம் ஆயிரும். சில பேர் சில மதரசாக்களை ஆரம்பிக்கிறார்கள், ஈமான் இஸ்லாத்தை சரியான முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள், இஸ்தாபகர் மரணிக்கிறார், அவருடைய வக்குஃப் அங்கே ஹயாத்தாக இருக்கின்றது. ஒரு பள்ளி வாயில் கட்டுறது நம்ம ஒரு பூமியை வாங்கி கொடுக்குறோம், பள்ளி வாயில் கட்டுறது பூமி வாங்கி கொடுக்குறோம், அந்த பள்ளி வாய் இருக்கும் காலமெல்லாம் நம்முடைய அமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு பத்து பேர் படிப்பிக்கிறோம், அப்போ நாம் படிப்பிக்கிற காலமெல்லாம்
அவன் மற்றவனுக்கு படிப்பிக்கிற காலமெல்லாம் இப்படி தொடர்படியாக தொடராக தொடராக போயிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த அந்த அதனுடைய பெருமதி அதுக்கு கிடைக்கின்ற அந்த கிஃப்ட் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தன்னுடைய தான் செய்கின்ற தொழுகை தான் ஓதுகிற குர்ஆன் எல்லாம் முடிஞ்சு போப்பது. ஆனால் நம்ம படிக்கிற இல்மு ஷரா இருக்குது, இந்த இல்மு ஷரா நம்ம இப்போ படித்துக்கிட்டிருக்கிற இல்மு ஷரா இது ஒரு நாள் நம்மளை விட்டு போகாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தர் நியத்து வைக்கணும், இப்படியான நிகழ்வு நம்ம என்னென்ன விஷயங்களை படிக்கிறோமோ நாமும் இதை பல பேருக்கு இதுக்குண்டே நம்ம நியத்து வச்சு படித்து கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம ஆகணும். இன்ஷா அல்லாஹ் ஆகும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரணும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். மேலும் ரஹமத்துல்லாஹி தத்தனஸ்ஸலு அலல் ஆலிமி வல் முத்தஅல்லிமி, அல்லாஹ்வுடைய ரஹமத்து மார்க்கத்தை படிக்கிறவனும் படித்து கொடுப்பவன் மீதும் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. துனியாவில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது, எல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் அந்த அழிகின்றதில் ரெண்டாக பிரியும், சிலதுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து நாசம் உண்டாகும், சிலதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாகும், சிலதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாகும். அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாகக்கூடியது ரெண்டு வகை, அது என்னது? ஒன்று அஹ்லுல் இல்மி வ தலபத்திஹி, இல்முடையவர்களும் இல்மை தேடக்கூடியவர்களும். அடுத்தது வல் ஆபிதுன தாக்கிரூனல்லாஹ, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடியவர்களும் திக்ர் செய்யக்கூடியவர்களும். இந்த ரெண்டு கூட்டங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத் உருவாகும், அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இல்மு சம்பந்தமான இன்னும் சில விடயங்களை சொல்லலாம், இருந்தாலும் ஹசரத் அவர்கள் ஒரு மணித்தியாலம் கொடுத்திருக்கிறார்கள், திருப்பி வந்து உங்களை ஞாபகப்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இல்மு ஷரஹுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எவ்வாறு துனியாவுடைய இருக்கின்ற கலைகளை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த கலைகளுக்கு கொடுக்கின்ற நோக்கங்களை போன்று நாம் இதுக்கும் ஒரு பகுதி ஒதுக்குவோம். துனியாவில் இருக்கின்ற பொருளாதாரத்தை சம்பாதித்து தரக்கூடிய கலைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது கூட நல்ல நியத்துக்களை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? இந்த கலைகளை கற்று நான் இந்த மார்க்கத்துக்கு உதவியாக இதனை ஆக்குவேன் அப்படின்ற நியத்தில் நம்ம செய்யும் பொழுது அதுக்கு நமக்கு நன்மை கிடைக்குது, அதுக்கு நம்ம நன்மை கிடைக்குது. எத்தனை விதவிதமான கலைகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், அந்த கலைகளையும் மார்க்கத்துக்காக நான் உதவியாக இதனை வைத்துக்கொள்வேன் நாங்கள் என்று பூரணமாக நீயத்து நமக்கு வந்துட்டுன்றீங்க, அப்போ அதுக்கு நமக்கு நன்மை இருக்குது. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை கேட்டோமோ படித்தோமோ அறிந்து கொண்டோமோ